ஸ்ரீரங்கம் போய் பார்க்க முடியாதவங்க இங்க சேவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. சுமார் 1000 வருடத்துக்கு முன்னாடி சாளுக்க மன்னர்களாலே சாலை கிராமத்துல பண்ணப்பட்ட பெருமாள் ஆதிசேஷன் மேலப்படுத்திருக்கார். பாம்பு மேலே நெல் அலந்தாழ்ந்து சோறுல வந்து களைப்புல மரக்கால சென்று படுத்திருக்கார். தலையங்கிட நாபியிலிருந்து தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா ஸ்ரீதேவி பூமாதேவி ராச்சார் பெருமாள் களைப்பல படுத்திருக்கிறதால அவர் காலம் முடிஞ்சு விட்டுருப்பார். ஸ்ரீதேவி பூமாதேவி பாதத்துல வந்து தும்புர மகரிஷி மற்ற ஆஞ்சநேயர் பெருமாள் அவங்க பண்ணி சேவதாதி சென்றிருப்பாங்க. அவருடைய திருவடியில இவருக்கு திருவஞ்சனம் பண்றதே கிடையாது, தைல காப்பு மட்டும்தான். வருடத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபத்துக்கு 16 நாள் முன்னாடி சாம்பிராணி சந்திராதி தைலம் அப்படின்ட்டு அந்த தைலத்தை மட்டும்தான் சாத்தணும், மற்றபடி திருமஞ்சனம் பண்றதே கிடையாது, தைல காப்பு மட்டும்தான். இவருக்கு திருமஞ்சனம் இல்லாததால உற்சவருக்கு தான் திருமஞ்சனம். ரங்கநாதர் சுவாமி ஸ்ரீதேவி பூமாதேவி அதாவது ஸ்ரீரங்கம் போய் சேவிக்க முடியாதவா இங்க சேவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அபிமான ஸ்தலம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மன்னர்கள் காலத்துல அவங்க கணவரை வந்து பெருமாளே காட்சி கொடுத்த மாதிரி அந்த கணவரை என்ன பெருமாள் காட்சி கொடுத்தாரோ அது உருவமாக்கி கொடுத்ததை ஒரு ஐதீகம். இதனால பிரார்த்தனை பெற்ற தலைவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் போய் சேவிக்க முடியாதவங்க இங்க சேவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்கள் அமைச்சதா ஒரு ஐதீகம். இந்த கோவில் எங்க இருக்கு சார், கொஞ்சம் லொகேஷன்? தேவதானம், ரங்கநாதர் தேவதானம் ஊர் பேரு வட ஸ்ரீரங்கம் சொல்லுவா. அதாவது மீஞ்சூர்ல இருந்து வரணும்னா இந்த தோட்டக்காடு அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா நீங்க தேவதானத்துக்கு வந்து சேரலாம். காலையில 7-11, சாயந்தரம் 4-7 கோவில் நேரம் வந்து திறக்கும் நேரம். விசேஷ நாட்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி மாறப்படும். இது வந்து திவ்ய தேசமோ அதிகமாக இதுக்கு பாடல் பெற்றதோ கிடையாது, அதிகமான ஸ்தலம் பேர் ஸ்ரீரங்கம் போய் பார்க்க முடியாதவங்க இங்க சேவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. சரிங்க, ரொம்ப நன்றி.